ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் வர வரீங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அதோட பெல்லைக்கான நல்லா வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஷன் டீல் ஒன்று போய்ட்டு இருக்கு பிக் கேம்ஸ் பிக் டீல்ஸ்னு சொல்லிட்டு சேவ் அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் என்னென்ன கேம்ஸ்லாம் பிஎஸ்ஃபோர் அண்டு பிஎஸ் பைக்கு ஆஃபரில் போயிட்டு இருக்கின்றதை பார்த்துலாம் அதோட நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தாலும் ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான அளவில் வச்சு கிளிக் பண்ணிடுங்க இதோட வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆஃபரில் என்னென்ன கேம்ஸ் போட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டீலெக்ஸ் எடிஷனில் அசாசின் ஸ்கிரீட் மிராஜ் அசாசின் ஸ்கிரீட் மிராஜ்ன்றது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து கேம் தான் இது வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷனே எனக்கு இதுக்கு முன்னாடி ஆஃபரில் போட்டிருந்தாங்க பட் டீலெக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க டீலக்ஸ் எடிஷன் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதில் ஃபிஃப்டி ஆஃபர் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போட்டுருக்காங்க இது ஒருத்தா ஒருத்திலையான்னு கேட்டிங்கன்னா கேம் ஒரு தான் பட் ப்ரைஸ்ன்னு என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு ஐநூறுரூவா கூட கம்மி பண்ணி போட்டுருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் அதுதான் ஓகேங்களா அடுத்து காலப்யூட்டி பிளாக் ஆப்ஸ் த்ரீன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மல்டிப்பியர் கான்சப்ட் தான் அதனால் மல்டிபிளையர் வேணும்னு நினைக்கிறவங்க அது வாங்கிக்கங்க கேம் ஒருத்து தான் பட் மல்டி மல்டிபிளைக்கு மட்டுந்தான் யூஸ் ஆகும் ஓகேங்களா கேம்பெயின் மூடு இதில் ஆட் ஆகலை அதே மாதிரி ட்ராகன் டோக்கோமா இது வந்து பார்த்திங்கன்னா டூ ட்ராகன் டோக்கோமா டூ இது ஆக்சுவலாக ரெண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தொருவாய்க்கு போட்டிருக்காங்க நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இருக்க ப்ரைஸை கவுன் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த கேம் ஆக்சுவலாக தான் அந்த ரேட்டுக்கு உண்மையிலேயே ஒருத்தான கேம் தான் நான் வந்து ஒரு வாழ்த்துறவை மட்டும் தான் பார்த்துருக்கேன் இன்ன வரைக்கும் இந்த கேம் இன்னும் டச் பண்ணதில்லை பட் கேம் வந்து வாழ்த்துறோம்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்டிகோட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் அனிவர்சரி பண்டல் சொல்லின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா இதில் மூணு கேம் வருது இது ஒரு பண்டல் பேக்கு இஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ்பியில் விளாட்ற மாதிரியான ஒரு பண்டல் பேக்கு தான் ரேட்டுன்றது என்ன கேட்டால் ஒரு ஆயிரத்தி எண்ணூறுவா அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் ஒர்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி முறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஜெயின் பண்டல் போட்டிருக்காங்க கிராஸ் ஜெயின் பண்டல்னு சொல்லி தான் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பண்டல் மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு கேம் பண்டல்ன்றத மென்ஷன் பண்ணல மேபி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் மிஸ் ஆகும் இதில் அதனால் போட்டிருக்கோம் பட் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கேட்டால் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது இதெல்லாம் இந்த கால் ஆஃப் டியூட்டி கேம்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலே பிரைஸை குறைக்கவே மாட்டாங்க கால பியூட்டிலாம் உங்களுக்கு ரொம்ப மாடர்ன் ஒர்க்லாம் ரொம்ப நாளில் தான் கம்மியாக இருந்தது அதான் ரொம்ப நாளாக தான் கம்மியாச்சு மேபி கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது பட் இந்த இதில் விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் டுவெண்ட்டி செவன்ட்டி செவன் அல்டிமேட் எடிஷன் கொடுத்துருக்காங்க அல்டிமேட் எடிஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பேன்தாம் லைப்ரரி லைப்ரரின்னு வரும்னு நினைக்கிறேன் இருங்க அதுக்குள்ளே பார்த்துரலாம் நம்ம டீட்டெயில் தெரியாமல் எதுவுமே சொல்லக்கூடாது சரிங்களா இது கூட என்ன வரும்னு பார்த்துருக்கலாம் அந்த அல்டிமேட் சைபர் பங்க் டுவெண்ட்டி செவன்ட்டி செவன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அல்டிமேட் எடிஷன் இம்மர்ஸ் யோர் செல்ஃப் எவரி ஸ்டோரி த வேர்ல்ட் ஆஃப் த டார்க் ஃப்யூச்சர் ஹேஸ் டு ஆஃபர் ஃபியூச்சரிங் எவரி கேம் பிளே அப்டேட் அண்ட் ஆல் ப்ரீவியஸ்லி ரிலீஸ்ட் கண்டென்ட் ஓ எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கேஜில் வர மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண எல்லா கண்டென்ட்டுமே ஒரே பேக்கேஜில் வர மாதிரி இன்க்ளூடிங் த அக்ளைமேட் ஸ்பைட் த்ரில்லர் எக்ஸ்பேனிசம் பேண்டம் லைப்ரரி இதுதான் உங்களுக்கு புதுசாக வந்துருக்குது பேண்டம் லைப்ரரின்றது சரிங்களா தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக நூற்றி முப்பத்தேழு புள்ளி எட்டு ஜிபி வருது மினிமம் ஸ்டோரேஜ் வைப்ரேஷன் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது இதிலே ரிமோட் ப்ளே சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேபி ரிமோட் ப்ளே சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா இவங்களோட கேஜட் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரு இல்லை மொபைல் இந்த எல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா லேக் ஆகும் ஆ ஓவராக வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு ஒத்து தான் ஏன்னா நான் வந்து ஆன்லைனில் நாலாயிரூவா நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்குலாம் பார்த்துட்டுருக்கேன் பட் இது வந்து ரொம்ப தான் கேம் வந்து உங்களுக்கு ஃபுல் பண்டலாக ஒரு பண்டலாக வருது அதுக்கு சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கீடை மிராஜ் ப்ளஸ் அசாசின்ஸ் கீடு வால்கலா ரெண்டுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தம்பது ரூபாய்க்கு போட்டிருக்காங்க என்னை கேட்டால் இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறப்ப வேணான்றதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் அசாசன்ஸ்கேட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் அடிஷன் வாங்கினா தான் பெட்டர் கம்ப்ளீட் அடிஷன் வாங்கும்போது தான் உங்களுக்கு ரெண்டு மூணு டிஎல்சி சேர்ந்து வரும் ஏன்னால் நமக்கு அசாசன்ஸ் கேட் மிராஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎல்சின்ற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இதில் அதனால் அதை வேணால் நம்ம ஸ்டாண்டர்ட் கூட வாங்கிக்கலாம் பட் என்ன கேட்டால் வால்களா மட்டும் வெயிட் பண்ணி வாங்கிக்கங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் போட்டால் வாங்காதீங்க அதாவது கம்பெனியாக போட்டால் ஓகே இந்த சைடில் பார்த்திங்கன்னா அசாசன்ஸ்கேடு மிராஜோட டீலக்ஸ் பேக் போட்டிருக்கான் இது வந்து ஒரு ஐட்டம் தான் ஆக்சுவலாக அந்த குதிரை ஸ்கின்னு அதுக்கப்புறம் அவன் போட்டிருக்க ஆர்மர் அவுட்ஃபிட்டு அப்புறம் அது என்ன ஈகிள் நினைக்கிறேன் ஈகிளோட ஸ்கின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா இது வாங்க வேண்டாம் நானூற்றி பதினோரு ரூபாய்க்கு ஒஸ்ட்டு தான் மாஸ்டர் அசெஷன் அப்கிரேட் பண்டல் போட்டிருக்காங்க இது வேண்டாம் விட்டுருங்க அதெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆடாண்ட் பேக்கு தயவுசெய்து செலவு பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் ஆடான் பேக்கு தான் விட்டுருங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்குது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் விட்டுருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிக்ஸ் போட்டிருக்காங்க இது ஒரு தரமான கேம் தான் உண்மையிலே இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தாராளமாக நீங்கள் ஸ்டாண்டர்டே வாங்கிக்கலாம் நீங்கள் டீலெக்ஸ் போனோம் கோல்டு எடிஷன் போகணுன்ற அவசியம் இல்லை நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் சிக்ஸு நீங்கள் 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 பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ்பைல ப்ளே பண்ணுற மாதிரியான கேம் பண்டல் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்பது ரூபாய்க்கு ஸ்டாண்டர்டே வாங்கிக்கலாம் ஜுராசிக் வேல்டு எவல்யூஷன் போட்டிருக்காங்க ஜுராசிக் வேல்டு எவலூஷன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஎலக்ஸ் பேக் போட்டிருக்காங்க பரவாயில்ல அதாவது டீலெக்ஸ் பேக்கு ரேட்டு கம்மி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிடன் டிவில் ஃபோர் கோல்டு எடிஷனு ரொம்ப தரமான பேக்கு இது வந்து பிஎஸ் ஃபோர் பிஎஸ்பையில் விளையாடுற மாதிரியான கேம் பண்டல் தான் இதே என்ன ரெசிடன் டிவில் ஃபோர் கோல்டு எடிஷன் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்த ப்ரெசன்டிவில் டீலெக்ஸ் எடிஷன் சொல்லி தான் நமக்கு வந்துச்சு டீலெக்ஸ் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கன்று ஒரு டீலெக்ஸ் வெப்பனு ஒரு சில கஸ்டமைஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேமோட ஸ்மூத்னஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க பட் அதே இதுலேயும் தான் வரும் பட் இதில் வந்து நமக்கு ஆடா செப்ரேட் வேன்னு சொல்லிவிட்டு தனியாக ஒன்று ஆட் ஆகும் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடா வாங்க வச்சு விளாட்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அதாவது நமக்கு ஹீரோயினை வச்சு விளாட்ற மாதிரியான ஒரு இது வரும் பட் ஓவராலாக அந்த கேம் ஒரு தரமான கேம் தான் ரீமேக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரெசென்ட் டுவல் ஃபோர் கோல்டு எடிஷன் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு ஒருத்து பட் ஆல்ரெடி கேம் வச்சிருந்து நீங்கள் ரெசென்ட் டுவல் ஃபோர் கோல்டு எடிஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா எனக்கு கேட்டால் ஒரு கிடையாது சரிங்களா ஏன்னா நீங்கள் ஆடா வேங்க அந்த ஆடா வேங்க வச்சு விளாடக்கூடிய அந்த செப்ரேட் வேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கேம் பிளே மட்டும்தான் நீங்கள் வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் அதர்வைஸ் இந்த கோல்டு அடிஷன் ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு தான் ஒருத்து ஓகேங்களா அதோட பிரைஸ் எனக்கு காமிக்கல ஏன்னால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு காமிக்கல ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் டீலக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்ஸ் நிறையா வாங்கினேன் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா அது விச்சர் இந்த விச்சர் ஒய்லண்ட்டு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் அடிஷன் அது இல்லாமல் பிஎஸ் ஃபோர் அண்டு பிஎஸ்ஃபைல ப்ளே பண்ணுற மாதிரியான பண்டலே கொடுத்துருக்காங்க இந்த கேம் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே தரமான கேம்முங்குது ஆனால் ஆக்சுவலாக இதில் வந்து நமக்கு கிராஃபிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லு அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது உங்கள் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரா டிஸ்டன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பட் கேர கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்த அன்றியலிஞ்சினில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டோரி தான் நல்லாயிருக்கும் பட் கேம் பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் கார்ட்டூன் வைஸாக கொடுத்துருப்பாங்க பட் ஓவரலாக பெரிய ஓப்பன் வேல்டு கேமு நல்லாயிருக்கும் கேம் பிளேவும் நல்லாயிருக்கும் விட்சர் நிறைய பேருக்கு வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறது ஃபேண்டஸியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் விச்சர் சீரிஸே பார்த்துருப்பீங்களில் அதே மாதிரி தான் இது இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை விட பெஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்து என்எஃப்எஸ் சீட்டு ஆக்சுவலாக நான் என்ப் சீட் வாங்குறப்ப பார்த்திங்கனா டீலக்ஸ் பேக் தான் வாங்கியிருந்தேன் அதில் டீலக்ஸ் அடிஷனாகவே வாங்கியிருந்தேன் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது என்ப சீட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு தரமான கேமு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா பிளட் போனு இது வந்து ஃபுல்லாக ஒரு ஹெல்லில் நடக்கிற மாதிரி கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக வச்சு விளாண்டாலும் டஃபாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து பிஎஸ் ஃபோரில் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஆனால் பிஎஸ் ஃபோர் கேமே பிஎஸ் ஃபைவ்லையும் ப்ளே பண்ணலாம் பட் பிஎஸ் ஃபோரோட கிராஃபிக்ஸ் அளவுக்கு தான் இருக்கும் அதனால் பார்த்துக்குங்க ஆனால் அந்த கேம் வந்து ஒரு தரமான கேம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கேம் ஆஃப் தி ஏர் அடிஷன் கூட வாங்கலாம் இது நார்மல் அடிஷன் தான் கேம் ஆஃப் தி வாங்கிக்கலாம் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டூவில் வேனல்சிங் கேம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி இருக்கும் பட் அதை விட டஃப்பாகவே இருக்கும் ஓகே அடுத்து டார்க் சோல்ஸ் த்ரீ இது வந்து நல்ல கேம் தான் பட் ரேட்டுன்றது எனக்கு கேட்டால் ஒரு ஐநூறு அறுநூறுவா அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் டீலெக்ஸ் பேக் கூட போட்டிருக்காங்க டீலெக்ஸ் பேக் அதிகமாக தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட் அன்போ உண்டு இது வந்து பேலஸ் எடிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது ஏழுநூறுவா ரூபாய் எட்நூறு ரூபாய்க்குலாம் இருந்தாங்க பட் ரேட்டு அதிகமாக ஆயிடுச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து கால் ஆஃப் டியூட்டியில் மாடன் வாய்ஃபர் ஆயிரத்து பத்தொம்பது ரூபா இதுதான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே கால்பீட்டு கேம்லாம் சாமானியமாக ரேட்டை இறக்க மாட்டாங்க பட் இது ரேட்டு இறக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த கேம் தாங்க கேம்பெயின் மோடும் இருக்குது மல்டி பிளேயர் மோடும் இருக்குது அதனால தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணலாம் ஒருத்தான கேம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்மேனில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமு அதாவது ட்ரிபிள் பண்டலு அதுக்கப்புறம் பேட்மேன் ஆர்காம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எடிஷன் போட்டிருக்காங்க ப்ரீமியம் அடிஷனுக்கும் இந்த ட்ரிபிள் பண்டலுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எடிஷன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ட்ரிபிள் பேக்கில் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் வரும்னா பேட்மேன் ஆர்காம் நைட்டுன்னு ஒரு கேம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்காம் அசைலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்காம் ரிட்டன் டு ஆர்காம்னு வரும் மாதிரி மூணு கேம் உங்களுக்கு சேர்ந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காம் நைட்டுன்றது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்தால் பிஎஸ் ஃபோர் கேமு ஆர்காம் அசைலம் ஆர்காம் ரிட்டன் டு ஆர்காம்ன்ற கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் த்ரீயில் வந்ததை ரீமஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் இந்த ட்ரிபிள் பேக்காக வாங்கிக்கிறது பெஸ்ட்டு நான் வாங்குறப்ப அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் நீங்கள் தனித்தனியாக வாங்கினா காஸ்ட் வைஸ் வேஸ்ட்டு தான் அதனால் இது நீங்கள் ட்ரிபிள் பேக்காக ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் சில பேர்த்துக்கிட்ட ஒரு சில கேம் இருக்கலாம் இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக தான் நீங்கள் வாங்கணும் ட்ரிபிள் பேக்காக வாங்கினா வேஸ்ட் தான் சரிங்களா ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்க ட்ரிபிள் பேக்காக வாங்கிக்கோங்க அடுத்து முக்கியமான நம்ம மறந்துவிட்டோம் பாருங்களேன் அன்சேட்டட் லீகசி ஆஃப் த தீப் கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு பெஸ்ட் கேமு இதில் வந்து தீவ்ஸ் கலெக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அன்சேட்டட் ஃபோர் அன்சேட்டட் ஃபைவ்னு சொல்லி ரெண்டு கேம் ஆடாகும் அதாவது தீஃப் அண்டு லாஸ்ட் லீகஸின்னு சொல்லிட்டு ரெண்டு கேம் உங்களுக்கு ஆடாக இருக்கும் இது பிஎஸ் ஃபைவ்ல தான் அவைலபிள் இருக்குது ஆனால் கேம் உங்களுக்கு பிஎஸ் ஃபோரில் அவைலபிள் இருக்குது இந்த ரீமஸ்டட் பண்ண கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் ஃபைவில் மட்டும் தான் அவைபிள் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் பிஎஸ் ஃபோரில் விளாண்டாலே ஒரு தரமான கிராஃபிக்ஸ் அனுபவிக்கணும்னா அந்த கேமை நீங்கள் வாங்கிக்கோங்க பிஎஸ்ஃபோரை பொறுத்த வரைக்கும் அந்த கேமை விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் அந்தளவுக்கு ஒரு தரமான கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இன்னுமே என்கிட்ட இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ த ரீக்னேட் ட்ரையாலஜி நினைக்கிறேன் ஆமாம் ரீஇக்னேட் ட்ரையாலஜி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு உங்களுக்கு மூணு பேக் வந்துடும் அதாவது மூணு ஸ்பைரோ கேம் வரும் ரொம்ப ஒரு தரமான கேமு ட்ரை பண்ணலாம் சூப்பரான கேம் தான் உண்மையிலே இந்த ஆஃபருக்கு ஒருத்து தான் அடுத்து பார்த்திங்கன்னா அரேஸ் ஆன் பர்மிடன் வெஸ்ட்டு அரைஸான் பர்மிடன் வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ் பைல மட்டும் தான் கம்ப்ளீட் அடிஷனாக ட்ரை பண்ண முடியும் பிஎஸ் ஃபோரில் விளையாடலாம் பிஎஸ் பைல விளாட்லான்னு சொல்லிட்டு பண்டால் பேக்காக போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கம்ப்ளீட் எடிஷன் ட்ரை பண்ண முடியாது பட் ஒரு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கேம் அனுபவிக்கலாம் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த பர்னிங் ஷார்ட்ஸ்னு சொல்லி வர டிஎல்சியை நீங்கள் பிஎஸ் பையில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக அனுபவிக்க முடியும் சரிங்களா அதனால் பார்த்துக்குங்க பட் இந்த கேம் பிஎஸ் ஃபோரில் அவைலபிள் இருக்குது பிஎஸ் ஃபோரில் நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர டிஎல்சி மட்டும் இல்லை சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபேட்டஸி ரீமேக்கு ஆக்சுவலாக இதோட பிரைஸுன்றது இப்போ டாப்பாக கொஞ்சம் எகிரிக்கிட்டே தான் போகுது ஏன் தெரில தீனுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு விட்டாங்க ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்துக்கு முன்னாடினா வெறும் ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி எழுநூறுவாய்க்குள்ள இருந்ததை நான் சொல்கிறது உங்களுக்கு டிஸ்கே டிஸ்கே எவ்வளோ ரேட்டு போகுது தெரியல பட் ரீமேக் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு போட்டுருக்காங்க ஒருத்தாரமாக வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கனா ஃபார்க் சிக்ஸில் டீலெக்ஸ் எடிஷனு ஃபார்க் சிக்ஸில் கோல்டு எடிஷன் அடுத்து ஃபார்க்ரை சிக்ஸில் சீசன் பாஸு என்னோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே டீலக்ஸ் வாங்க வேண்டாம் இந்த ஃபார்க்ரை பொறுத்த வரைக்கும் ஃபார்க்ரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோல்டு எடிஷனாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த சீசன் பாஸில் வரக்கூடிய டிஎல்சி மொத்தமாகவே உங்களுக்கு கோல்டு எடிஷனில் வந்துடும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் பாஸ்க்குள்ளே என்ன இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பேர்லாமா அடுத்து பார்த்தீங்கன்னா மார்டல் காமெடி எக்ஸ் முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு தரமான ஆஃபர் எப்பயுமே முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே போடுறாங்க இந்த கேம் ஒருத்தா இல்லைன்னு நினச்சிடாதீங்க தரமான கேம் தான் அடுத்து ஹிட்மேண்ட் வேர்டு அசஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கேம் தான் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் விட்டுறலாம் அடுத்து நீட் பார்ட் ஸ்பீட் பேபேக்கு பேபேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்எஃப்எஸ் ஹீட்டுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேமுங்க என்னோட ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் இன்னுமே இந்த கேம் இருக்குது தயவுசெய்து வாங்குறா தான் இந்த கேமில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தரமாக இருக்கும் கேமில் அந்த கஸ்டமைசேஷன்லாம் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் உங்கள் நேமை கூட நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம் அந்தளவுக்கு தரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இ டெக்ஸ் டூ அதுக்கப்புறம் வந்து எ வே அவுட்டு இந்த அசிலைட் பண்டல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கேட்டால் அந்த முன்னூற்றி பத்தொம்பது ரூபா கம்மி பண்ணிருந்தாங்கன்னா அது ஒருத்து ஏன்னால் இதோட அந்த அவுட்டுன்னு கேம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கெலாம் போட்டிருக்காங்க இட்ஸ் ஸ்டேக் ஸ்டோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது ஒரு ஏழ்நூறுவா ஆரநூத்தம்பது ரூபாய்க்கெலாம் போடுறாங்க அப்போ டோட்டலாக வச்சு பார்த்தா ஒரு ஆயிரரூவா தானே வருது ஆயிரரூவாய்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது கேம் ஒருத்து பட் முந்நூறுரூவா எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் வெயிட் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்னைப்பர் எலைட்டு ஃபை இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபைவ் வளர மாதிரி பண்டல் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கேம் கிடையாது ஃபுல் கேம்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரக்கூடிய எல்லாம் சேர்ந்து வராது இது ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஸ்டாண்டர்ட் எடிஷன் வாங்காதத விட நீங்கள் ஃபுல் கேம் கம்ப்ளீட் எடிஷன் ட்ரை பண்ணுறது பெட்டர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் பேக் போட்டிருக்காங்க அண்ட் பேக் இது வந்து ரீமஸ்டடு இப்போ ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரீமேக் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் ரீமஸ்டடு இந்த இதெல்லாம் ரீமஸ்டர்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நமக்கு செவன் டுவெண்ட்டி பிலருந்து தௌசண்ட் பிக்கு ரீமஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் ரீமஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அசாசன்ஸ்கேடு பிளாக் ஃப்ளாக் சிண்டிகேட்டு சிண்டிகேட்டில் கோல்டு அடிஷன் இந்த மூணுமே நீங்கள் அதாவது நீங்கள் சிண்டிகேட்டு ப்ளஸ் இந்த அசாசன்ஸ்கேடு பிளாக் ஃப்ளாக் வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி அசாசன்ஸ் கிரீடை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பேக்காக வாங்கிட்டிங்கன்னா பெட்டர் இதுலேயே நமக்கு சிண்டிகேட்டு யூனிட்டி அதுக்கப்புறம் பிளாக் ஃபிளாக் மூணுமே சேர்த்து நமக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒருத்து செமையான ஆஃபரு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராகர் பாலிசி பிடிக்கிங்கன்னா வாங்கிக்கங்க எனக்கு அவ்வளோவா அது விளாண்டு பழக்கம் இல்லை நான் சொல்லல அடுத்து ரெசிடென்டிபிள் வில்லேஜு அதுக்கப்புறம் ரெசிடென்டிபிள் பாய்ஸ் யார்டு இது வந்து ரெசிடண்டிபிள் செவன் எயிட் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு செமையான ஆஃபர் ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கோல்டு எடிஷன் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே வரக்கூடிய எல்லா விதமான டிஎல்சியுமே சேர்ந்தே வந்துடும் ஒரு தரமான ஆஃபர் அடுத்து மேட் மேக்ஸு மேட் மேக்ஸ் ஆல்ரெடி நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் நீங்கள் தாராளமாக இது வந்து முந்நூறுரூவா நானூறுரூவா வரைக்கும் ட்ரை பண்ணலாம் நான் கேட்டால் நானூறு ரூபாய்க்குள்ள தான் போட்டிருப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஜெடாய் ஃபாலன் ஆடர் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வார்ஸ் ஜெட் ஃபாலன் ஆடரு ரொம்ப சூப்பரான கேம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கொடுத்துச்சு பிஎஸ்பைக்கு சூப்பராக இருந்தது அடுத்து ரக்குன் சிட்டி எடிஷனில் ரெசிடன்ட்யூல் டூ ரெசிடன் டிவெல் த்ரீ இது வந்து நமக்கு ரெசிடன்ட்யூல் டூ த்ரீன்றது ரீமேக் சரிங்களா அதாவது ரெசன்டிபிள் டூவை பொறுத்தவரைக்கும் லியான் வந்து ஒரு சில விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சிட்ருப்பான் பட் அதே விதமான காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசன்டெல் த்ரீ இருக்கும் பட் அதை ரெண்டையுமே வேறு மாதிரி மாற்றியிருப்பாங்க அதாவது டூ முடிஞ்சு த்ரீ நடக்கிற மாதிரி ஏன்னா த்ரீக்கு அப்புறம் மொத்தமாக ஒரு அணு ஒரு குண்டை போட்டு மொத்த சிட்டியுமே அழிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் காமிப்பாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறதுல அசாசன் ஸ்கீடு ஆடிசேவோட சீசன் பாஸு ப்ளஸ் இது வந்து வால்கலாவோட டீலெக்ஸ் எடிஷன் இது ரெண்டுமே வாங்க வேண்டாம் இது வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அசாசன் ஸ்கீடு ஆடிசேவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அல்டிமேட் பண்டல் வாங்கிக்கலாம் அசாஸ்என்ஸ்கீடு வால்கலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பேக் வாங்கிக்கலாம் ஏன்னா அது ரெண்டுமே தனித்தனியாக நீங்கள் வாங்கணும் அவசியம் வராது இது எல்லாமே சேர்ந்து அதிலே வந்துடும் சரிங்களா அடுத்து கிறிஸஸ் ஒரு சூப்பரான கேமு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கேமில் விட்டுருக்க போகிறேன் பார்த்துக்குங்க விட்டுருந்தான் எனக்கு சொல்லிடுங்க அடுத்து ரேமன் லெஜெண்ட்ஸு இது வந்து பிஎஸ் த்ரீயில் ரேமன் ஆரிஜின்ஸு இருக்குது லேமன் லெஜெண்ட்ஸுன்னு இருக்கு பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆங்கிரி பேர்டு மாதிரியாக தான் இருக்கும் பட் ஓவரலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்டராக இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இரநூத்தி தொண்ணூற்றி முறைக்கு சமையான கேம் இது அடுத்து புள்ளி போட்டிருக்காங்க புள்ளி ஒரு நல்ல கேம் தான் இது வந்து நமக்கு கேனம் எடிஷன் சொல்லி போட்டிருக்காங்க சரியா தெரில எனக்கு ஆக்சுவலாக அந்த கேம் வந்து பிஎஸ் டூவில் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் பட் கிராஃபிக்ஸ் வைஸ் பெருசாக மாற்றம் இருக்காது ரீமேக்னால் நல்லாயிருக்கும் இது வந்து ரீமேக் அட் கூட கிடையாது ஜஸ்ட்டாக அப்படியே இருக்கிறத பேக்வேர்டு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கனால இது கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து டூம் போட்டிருக்காங்க டூம்லாம் விட்டுருங்க டூம் வந்து நம்ம போட்டு செலவு பண்ண வேண்டாம் அடுத்து டார்க் சோல்ஸ் டூ நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் கம்பெனி லெவன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஆட் ஆன் பேக்குது நீங்கள் இதை வாங்கிறத விட மல்டி அது ஆர்டல் காம்பட் லெவனாக பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் பேக்காக நீங்கள் கேமோட சேர்த்து வாங்கிருங்க செம்மையான ஆஃபரு இல்லை அப்படின்னா மார்டல் காம்பட் அல்டிமேட் பேக்கு லெவன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் டூ லெஜண்டரி எடிஷன் இது ரெண்டுமே சேர்த்து வாங்கினீனாலே உங்களுக்கு ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராகன் டோக்கோமோ அடுத்து ஃபார்க்ரை ப்ரைமலு சூப்பரான கேமு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நான் சொல்கிற கேம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி போதும் நல்லா இருக்கும் அடுத்து கார்டியன்ஸ் ஆஃப் த கேலாக்சி நல்லா தான் இருக்குது ஓரளவு கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்துச்சு பட் தான் இருக்குது கேம் ப்ளே ஓரளவுக்கு போகிற அளவுக்கு ஒன் டைம் ப்ளே பண்ணலாம் நல்லா இருந்துச்சு அடுத்து ஃபார்க்ரை நியூ டான்னு இதுவும் ஒன் டைம் ப்ளே பண்ணலாம் பட் ஒருத்து தான் இந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்க்ரை ஃபைவோட கோல்டு எடிஷன் ஃபார்க்ரை நியூ டானோட டீலெக்ஸ் எடிஷன் இது ஏன் எனக்கு அன் அவைலபிள்னு காமிக்குது அப்படின்னா நான் ஃபார்க்ரை ஃபைவோட கோல்டு எடிஷன் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு அப்படி காமிக்குது பட் நியூ டான்னு நான் பர்ச்சேஸ் பண்ணல அதனால் எனக்கு வந்து அன் அவைலபிள்னு காமிக்குது சரிங்களா ஸ்னெப்பர் லைட்டு ஃபோரு சூப்பரான கேமுங்க தரமாக இருக்குது இன்னுமே அந்த கேம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான் அந்த ஸ்னைப்பர் ஃபிலிப் அந்த ஃபீல் பண்ணுவீங்க ஸ்னைப்பராக இருந்து நீங்கள் எப்படி ஷூட் பண்ணுறீங்க அப்படின்றது நல்லாயிருக்கும் லோ மோஷனில் காமிப்பாங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன்ட்ராஸு சைன்ட்ராஸு இந்த இது வந்து தேர்டு தேர்ட் பார்ட்டோட நல்லா இருக்குது ரீ பண்ணி பாருங்கள் பைய நான் நான் இருக்கேன் நல்லா இருந்துச்சு இந்த கேம் அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன் டிவெல் பயோசாடாரோ கோல்டு அடிஷன் தனியாக கொடுத்துருக்காங்க கேட்டால் தனியாக வாங்குறத விட நீங்கள் வில்லேஜ் கோல்டு எடிஷனோட சேர்த்து வாங்கிறது பெட்டல் ஏன்னா அது ஆயிரத்தி எழுநூற்றி செல்கிறதா இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இந்த கேம் மட்டுமே ட்ரிபிள் நைன் போடுறாங்க அடுத்து பூரா ட்ரான் பால்சி தான் போட்டிருக்காங்க அடுத்து அசன்சுடு ரோக் ரீமஸ்டேடு சூப்பர் கேமு நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு செமையான கேம் தான் அது உண்மையிலேயே நான் எந்த கேமாக விஸ் பண்ணியிருக்க போகிறேன் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க அடுத்து ஃபாஸ்ட் ஸ்போக்கனு ஃபாஸ்ட் ஸ்போக்கன் ரேட் அதிகமாக இருக்குது கேம் எனக்கு கேட்டால் ஒருத்தே இல்லை அந்த கேம் அளவுக்கு அடுத்து மிடில் லெவல்த்து ஷேட் ஆஃப் த மாடரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் வண்டலாக தான் கொடுத்துருக்காங்க ஷேட் ஆஃப் த மாடரும் லேட் ஆஃப் வார்னு சொல்லிட்டு ரெண்டு கேமும் சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி கேம்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது தான் இந்த மாதிரி பண்டல் பேக்கெல்லாம் பண்டல் பேக்கே ஆரூநூத்தி தொண்ணூறு கிடைக்குதுன்னா கிடைக்குதுனா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒருத்து லார்ட் ஆஃப் ரிங்ஸ் மூவி மாதிரியே தான் இருக்கும் அடுத்து ரெசன்டேபிள் டூ ரீமேக் இருந்தால் தனியாகவே கொடுத்துருக்காங்க என கேட்டால் நீங்கள் ரெக்கன் சிட்டி அடிஷன் சொல்லிட்டு ரெண்டு கேமையும் வாங்கிடலாம் சேர்ந்து அது ரெசன்டேபிள் டூவும் ரெசன்டேபிள் த்ரீயும் அடுத்து அன்ராவல் அன்ராவல் டூ அன்ட்ராவல்னு தனியாக ரெண்டு அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அறுநூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் மல்டிபிளேயர் கேமு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்க்ரெடிபிள்ஸ் இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அடுத்து நிஞ்சா கைடன் நிஞ்சா கேடன் மாஸ்டர் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனை விட நீங்கள் சாரி டேலக்ஸ் அடிஷனை விட கலெக்ஷன் வாங்குறது பெட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்னே பலட் டூ வேண்டாம் நல்லா இல்லை ஏஸ் த்ரீக்கு ஓட்டாக நல்லா இருந்துச்சு பட் பிஎஸ் ஃபோருக்கு பெட்டராக இல்லை ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்டாகோட கம்ப்ளீட் எடிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வாங்குறப்ப எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு எவ்வளோ போட்டுருக்காங்க தெரியல பட் கம்ப்ளீட் எடிஷனாக ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஒருத்தான பேக்காக அது என கேட்டால் நீங்கள் இதுக்கு ஒரு எட்நூறுவா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல கேம் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேன்தம் பெயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு மெட்டல் கேரி சாலையோட பேன்தம் பெயின் இது ஒரு டிஎல்சி மாதிரி தான் பட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கேம் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணாலாம் எனக்கு அமைக்கலை சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் டூ இது வந்து நமக்கு டீலெக்ஸ் பேக்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வாங்குறத விட பிஎஸ் பை வச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎஸ் பையில விளாட்ற மாதிரியான ரீமஸ்டர்ட் வாங்கிக்கிங்க ரொம்ப கிராஃபிக்ஸ் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட் அதாவது ஒரு சில கேம் பிளே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க கேம் பிளேயில் வரக்கூடிய ஒரு சில ஹிண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டெத் லூப்ஸ் அதுக்கு அதுக்காண்டி லாஸ்ட் ஆஃப் பார்ட்டு வந்து நமக்கு பிஎஸ் ஃபோரில் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா பிஎஸ் ஃபோரில் சூப்பர் தான் பட் பிஎஸ்ஃபை இன்னொன்று சூப்பராக இருக்குது அடுத்து டெத் லூப் டெத் லூப் வந்து ஃபக்ஷனாக ஆக்சுவலாக செமையான கேமுங்க இது வந்து நமக்கு எ்நூற்றி முப்பத்திரெண்டு ரூபாய்க்கிட்டே நமக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காங்க பட் இது வந்து டீலக்ஸ் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா நீங்கள் நார்மலே வாங்கிக்கலாம் அதான் ஸ்டாண்டர்டே வாங்கிக்கலாம் டிஜிட்டலாக வாங்குறது பெட்டரான கேம் தான் அது அடுத்து மேக்ஸ் ஃபைன் சூப்பரான கேம் இது வந்து ஏழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு ஒருத்து தான் அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெல் வித்தின் டூ ஈவெல் வித்தின் டூ பார்த்திங்கன்னா ஐநூற்றி ரூபாய்க்கு செவையான கேமுங்க இதோட காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கே நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு விற்கிது இது ரொம்ப ஒருத்தான கேம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு டெவல் கை ஃபைவ் டீலெக்ஸ் எடிஷன் போட்டிருக்காங்க இது வந்து வெர்ஜில் மோடும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் கேமும் கொடுத்துருக்காங்க அதனால் கேம் பண்டல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் நயனுக்கு ஒருத்து தான் பட் பிஎஸ் ஃபோரில் விளாட்ற மாதிரி மாதிரியான காப்பி தான் அது இது பிஎஸ் ஃபைக்கு தனியாக ரிமர்ஸ் இருக்குது அடுத்து டெவல் கையோட எஸ்டி கலெக்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி மூணு ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு கேம் வருதுன்னு நினைக்கிறேன் நாலு கேம் சேர்த்து ஒரே பண்டலாக கிடைக்கிறதுனால அந்த ரேட்டாக இருக்கலாம் மேபி நல்ல ரேட்டு தான் பட் நல்ல கேம்ஸும் கூடாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன கேம்ஸ் தான் போல இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எது ஒர்த்து எது ஒருத்திலேன்றத கூட உங்களுக்கு நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு ரேட்டு அதிகமாக இருந்து அந்த கேமோட ஒர்த்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வாங்க வேண்டாம் ரேட்டும் கரெக்டாக இருக்கணும் கேமும் நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம வாங்குறப்ப நல்லாயிருக்கும் பேட்டில் ஃபீல்டு ஆன்லைன் இது வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணலாம் நல்ல கேமு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில கேம்ஸ் தான் அதில் இருக்குது மற்றபடி எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேம்ஸ் மாதிரி தான் தெரியுது நான் ஏதாவது கேம்ஸ் மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஞாபகப்படுத்திடுங்க அடுத்து இதெல்லாம் மெட்ரோ இது மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இன்ஃபேமஸ் ஃபர்ஸ்ட் லைட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒருத்து இந்த கேம் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இன்ஃபேமஸோட செகண்ட் சென் கேமு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கேம் தான் அது இந்த கேம்லாம் நீங்கள் விளாண்டு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபேன்ட்டசியான கேம் ஃபேண்டஸியில் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் கேம் பிக் டீல்ஸில் நம்ம சேவ் அப் டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் பிஎஸ் பிஎஸ்ஒ்க்கும் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் ஆஃபரில் போய்ட்டுருக்குறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் சஜஷனும் கொடுத்துருக்கேன் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வா ஒரு கேம்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பையன் கைடாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் யாராவது கேம்ஸ் வாங்குறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்